ஈரோட்டில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் செல்வம் வளர்மதி தம்பதியினர் குடும்பத்தினருடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் வளர்மதி காய்ச்சல் மற்றும் காதுவலி காரணமாக ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் வளர்மதி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர்களின் அலட்சியத்தால் வளர்மதி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.